வணக்கம் நண்பர்களே, முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக பண்ணலாங்களா? ஓகே, நம்ம பார்ட்டி ஒன் கொஸ்டின். த ஈல்ட் ஆஃப் த வெல் இஸ் மெசர்டு. ஈல்ட் ஆஃப் த வெல்னால் தண்ணி எவ்வளோ வந்து அது என்ன சொல்கிறது ஊறுது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது எவ்வளோ ஹீல்டு ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் வந்து ஈல்டு ஆகுது, ஆர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கியூபிக் மீட்டர். ஸோ ரெண்டுமே வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, கேஜி பர் அவர் வந்து கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஹீல்ட் ஆஃப் ஏ வெல் அப்படின்னா டெஃபினேஷன் பார்த்துடலாங்களா? ஹீல்ட் ஆஃப் ஏ வெல் அப்படின்னா என்னென்னா, அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் வாட்டர் டு மெயின்டைன் இட்ஸ் ஓன் லெவல். அதாவது இப்போ நம்ம என்ன வெளில வந்து தண்ணி பம்ப் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய என்ன வாட்டர் லெவல் குறையும். ஸோ சரௌண்டிங் கண்டிஷன் என்னாகனா, என்ன சொல்கிறது, அந்த வாட்டர் டேபிள் என்ன வாட்டர் டேபிள் இருக்கோ அந்த அளவு தண்ணி வந்து நம்ம ஃபீல்டு ஆயிரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதோட யூனிட் வந்து மீட்டர் க்யூப் பர் ஆர். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு, ஸ்பெசிஃபிக் ஈல்ட் ஆஃப் ஏ வெல் அப்படின்னா என்ன? ஸ்பெசிஃபிக் ஈல்ட் ஆஃப் ஏ வெல்னா ரேட் ஆஃப் வாட்டர் பெர்குலேஷன் இந்த வெல் இன் மீட்டர் க்யூப் பை அவர் அண்டர் ஹெட் ஆஃப் 1 மீட்டர். ஸோ நம்முடைய ஹெட்டுனா ஒன்றும் இல்லைங்க, ஹைட்டு. அதாவது 1 மீட்டர் ஹைட் இருக்கிறப்ப எவ்வளவு தண்ணி வந்து பெர்குலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக். அதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், 1 மீட்டர் தான் வந்து ஹைட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஆஃப் ஏ ஹீல்டு. ஓகேங்க, சாரி, ஸ்பெசிஃபிக் ஹீல்ட் ஆஃப் ஏ வெல். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா? அடுத்த க்வெஸ்சன் 42, த வாட்டர் பேரிங் ஸ்டேட்டா இஸ் கால்டு. ஸோ வாட்டர் பேரிங் ஸ்டேட்டானா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னு சொல்லுவோம். ஸோ பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் என்ன சொல்லுவோம், நம்ம ஃபவுண்டேஷன் சாயிலில் வைக்கிறோம், அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா நம்முடைய பில்டிங் லோடை எடுக்குது, அங்கேருந்து லோடை வந்து சாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ பேரிங் அப்படின்னா என்னென்னா, இட் கேன் ஹோல்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் வந்து அந்த பேரிங்னா. ஸோ வாட்டர் பேரிங் ஸ்டேட்டானா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அக்வாஃபேர். இந்த அக்வாஃபேர், அக்வா ஃபியூஜ், அக்வா க்ளூட் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க, அந்த டெஃபினேஷன் பார்த்துடலாங்களா? ரைட்டுங்க, அக்வாஃபேர், அக்வாஃபேர்னா ஹோல்டு அண்டு ட்ரான்ஸ்ஃபர். என்னது, தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுருக்கும் மழை பெய்கிற டைமில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா, கிராவல் சேண்ட், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அக்வாஃபேர். நமக்கு என்னென்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து அக்வாஃபேர்னால் ஓகே, ஹோல்டு என்ன சொல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு, ஆனால் நம்ம டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வாட்டர் பேரிங், அந்த இது வாட்டர் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, அக்வா க்ளூடுனா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹோல்டு, கெனாட் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர். அக்வா க்ளூடுனா ஜஸ்ட் ஹோல்டு த வாட்டர் பட் கான்ட் ட்ரான்ஸ்ஃபர், கான்ட் அலோ டு பெர்குலேட் அப்படின்னு வந்து அந்த இது வச்சுக்கோங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன, கிளே. இதில் வந்து அதாவது அக்வா க்ளூடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. கிளே வந்து என்னென்னா சின்ன சின்ன பார்ட்டிகளை வந்து இருக்கிறதுனால நல்ல என்ன சொல்கிறது ஃபுல் லேயராக இருக்கும், அதனால் தண்ணியை வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, அடுத்து அக்வா டார்டு. அக்வா டார்டுனா ஹோல்டு வாட்டர் பட் அலோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஒரு கொஞ்சம் தண்ணியை மட்டும் பெர்குலேட் ஆக அலோவ் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன, சில்ட்டு. ஓகே, அக்வா ஃபியூஜன் இருக்குங்க. அக்வா ஃபியூஜன்னா இட் கேன்ட் ஹோல்டு வாட்டர் அண்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபர், தண்ணியை வந்து பிடிச்சும் வைக்காது, தண்ணியை வந்து என்ன சொல்கிறது பாஸ் பண்ணவும் அலோவ் பண்ணாது, அதுதான் வந்து அக்வா ஃபியூஜ். அக்வா ஃபியூஜுக்கு எடுத்துக்கிட்டேன்னா ராக்ஸு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான பேராக வருது, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அக்வா ஃபியூஜ்னா ராக்ஸ். ஓகே, அக்வா டார்டு, அக்வா டார்டுனா என்னது, ஹோல்டு அண்ட் ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்ம டயர்ட் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் ஆகிக்குவோம், ஒரு டைம் டயர்ட் ஆகிட்டால் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அக்வா டார்டு, அக்வா க்ளூடுன்னு இருக்குங்களா, அக்வா க்ளூடு நம்ம இன்க்ளூடுன்னு வச்சுக்கலாம், அதாவது இன்க்ளூடுனா அதை வச்சுக்கிறது அப்படியே. அக்வா க்ளூடுனா இட் கேன் ஹோல்டு, கெனாட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, சரி. ஓகே, வேறு எப்படின்னா வச்சுக்கலாம், அக்வா க்ளூடு இந்த வேர்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் சி வருது. சி வந்துச்சுன்னா கிளே. நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தால், ஒன்று டெஃபினேஷன் ஞாபகம் வந்தால் அது என்னென்ன என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆர் என்ன எக்ஸாம்பிள் நமக்கு கிளே. கிளே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன, அது என்னது ஹோல்டு மட்டும் பண்ணும் தண்ணியை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ அப்படின்னா அது வந்து க்ளூடு, அக்வா க்ளூடு. சி வருது இல்லைன்னா சிஎல்யூடி. ஸோ அக்வா க்ளூடு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த 43, த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட் பார் போர்ட்டபிள் வாட்டர். ஸோ போர்ட்டபிள் வாட்டரில் இவ்வளவு தான் சல்ஃபேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட்டெட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் பர்
லிட்டர், ஒரு லிட்டருக்கு 250 மில்லிகிராம் தான் இருக்கணும் சல்ஃபேட் கண்டென்ட்டாக இருந்தால். இந்த 250ங்கிறது வேறு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரைடு இருக்கு இல்லைங்களா, குளோரைடு கண்டென்ட்டு போர்ட்டபிள் வாட்டரில் குளோரைடு கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா 250 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் இருக்கணும். வேறு என்னென்ன பர்மிசபிள் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே பாருங்கள், போர்ட்டபிள் வாட்டரில் பர்மிசபிள் வேல்யூஸ், ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 115, அதாவது 115 பர்ஸ் பர் மில்லியன் தான் இருக்கணும். இந்த பிபிஎம்மையும் மில்லிகிராமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சில டைமில் கன்ஃபியூஸ் ஆகிரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ரெண்டு யூனிட்டுமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேல்யூஸ் வந்து 75 to 115 பிபிஎம் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து 75 to 115 மில்லிகிராம் பர் லிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ், நமக்கு வேல்யூ தெரியும் ஆனால் யூனிட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாயிடும். ஸோ அந்த யூனிட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட்னஸ்னால் பிபிஎம்மில் தான் இருக்கணும். ஓகே குளோரைடு பார்த்தோங்களா, ஏற்கனவே குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் பர் லிட்டர் தான், சல்ஃபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் பர் லிட்டர் தான். ஓகே நைட்ரஜன் கண்டென்ட்டு, நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 45 பிபிஎம் தான் பர்ஸ் பர் மில்லியம். சரி ஓகே, இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமானால் என்னாகும், இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமானாக்கில் ப்ளூ பேபி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க. ப்ளூ பேபி டிசீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, குழந்தை பிறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், எக்ஸாக்டாக ப்ளூ கலர் கிடையாது, அந்த ப்ளூ கலர் ஷேடோட இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தமோ குளோப்னிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து காப்பர் கண்டென்ட், காப்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் இருக்கணும். சல்ஃபேட் கண்டென்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் குவெஸ்சனில் கேட்டது. சரி ஓகே, இந்த சல்ஃபேட் கண்டென்ட் அதிகமானால், பர்மிசிபிள் லிமிட்டை விட அதிகமானால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸாக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். லெக்ஸாக்டிவ் எஃபெக்ட்னால் என்னங்க, லெக்ஸாக்டிவ் எஃபெக்ட்னால் ஒன்றும் இல்லை, 2 bathroom வந்து ஃப்ரீயாக போகாது. ஓகே சல்ஃபேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு கண்டென்ட், ஃப்ளூரைடு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 பிபிஎம் தான் இருக்கணும். ஓகே ஃப்ளூரைடு கண்டென்ட் வந்து ஒருவேளை அந்த 1 to 1.5 பிபிஎம்மை விட அதிகமாக இருந்தால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரைசேஷன் ஆஃப் டீத். இந்த டீத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பல்லில் கரப்படையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நார்த் வெஸ்ட் தமிழ்நாடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பல்லில் கரை இருக்கும். இது என்ன ரீசன்னாலும் கேட்டால் ஃப்ளூரைடு கண்டென்ட் அங்கே அதிகம் இருக்கிற, அந்த பேசிக்காக வாட்டரில் ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டிஸ்கலரைசேஷன் ஆஃப் டீத் வந்து வருது. ஓகே அடுத்து டிசால்வ்டு ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 4 மில்லிகிராம் பர் லிட்டர், இது பிபிஎம் கொடுத்துருக்கேன், இதில் 4 மில்லிகிராம் பர் லிட்டரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் எல்லாம் வந்து தண்ணியில் இருக்காது மீன்ஸ் செத்துரும். ஃபிஷ் கேன்ட் லிவ் ஆர் சர்வ்யூ, ஃபிஷ் நீட் டு சர்வ்வ் இன் வாட்டர், தென் டிசால்வ்டு ஆக்சிஜன் சுட் பி மோர் தென் 4. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாமா, 44th க்வெஸ்சன், மேட்ச் என்னென்னா கோயாகுலண்ட்டும் அந்த கெமிக்கல் நேமும் வந்து நமக்கு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் வந்து கோயாகுலண்ட் பிடிச்சிருக்கோம், போன வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க போன வீடியோ பாருங்கள். அதில் வந்து 40th க்வெஸ்சனாக வந்து இந்த ஜென்ரல் கோயாகுலண்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு அது கெமிக்கல் நேம் சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கெமிக்கல் நேமு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம ஆலமாக தெரியும், Al2SO4 3 18 times H2O அப்படின்னா ஆலம். ஓகேங்களா, மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்தளவு நம்ம இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆலை மட்டும் படித்தா மேக்ஸிமம் போதுமானது. மற்ற கண்டென்ட்லாம் பாருங்களேன் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பக்கம் கெமிக்கல் நேம் பார்த்துட்டு வந்துடலாங்களா, கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அலுமினேட்டு வந்துடும், சோடியம் அலுமினேட் வருது. சோடியம் அலுமினேட்னா நமக்கு தெரியும் பேசிக்காக NA AL வந்துச்சுன்னா சோடியம் அலுமினேட். ஓகே குளோரைடு குளோரினேட்டடு காப்பரஸ், குளோரினேட்டட் காப்பரஸ்னால் கண்டிப்பாக CL வரும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஒன்று ரெண்டு ஆன்சர் தெரிஞ்சால் மற்றதெல்லாம் இந்த மாதிரி இது டேபிளர் காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரெண்டு ஆன்சர் தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் ஓரளவு நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா, Fe2 அதாவது இந்த B கொடுத்துருக்காங்களா, Fe2SO4 7H2O காப்பரஸ். ஓகேங்களா, அடுத்து Na2Al2O4 அப்படின்னாக்கில் சோடியம் அலுமினேட்டு, டி வந்து பார்த்திங்கன்னா என்னது 2Fe2SO4 3 + 2FeCl3 அப்படின்னா குளோரினேட்டட் காப்பரஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 45th க்வெஸ்சன், த ஷேப் ஆஃப் கிராஃப்
population against time plotted according to arithmetical increase method. ஸோ இது வந்து நம்ம என்னென்னா பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறது, ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட், ஒரு ஆறு மெத்தட் இருக்குங்க. அந்த ஆறு மெத்தடில் என்ன சொல்லுது, நம்ம ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா போடுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேஷன், இது வந்து இயர் பாப்புலேஷன், இங்கே பாப்புலேஷன் அகெயின்ஸ்ட் இயர் இந்த இது கண்டுபிடிச்சோம்னா இந்த இது வந்து இன்க்ரீ, அதாவது அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதாவது வருஷம் வருஷம் மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ், ஒரு சீராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ 2000 வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா 2001 1100 பேர், 1200 பேர், அந்த மாதிரி அடுத்தடுத்த வருஷத்தில் 2001 1100, 2002 1200. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த இது. ஓகே, வேறு மற்ற மெத்தடு எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் பார்த்தோம், பாப்புலேஷன் வெர்சஸ் டைம்னு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது வந்து எந்த இதுக்கு வந்து பெஸ்ட்டு சூட்டட்னு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிட்டிஸ் அண்டு ஓல்டு டவுன்ஸ். ஸோ ஓல்டு சிட்டிஸ் அண்டு ஓல்டு டவுனுக்கு நம்ம பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறோன்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஜாமெட்ரிக்கல் மெத்தட் அடுத்த மெத்தட், ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட்னா 10 இன்டர்வலில் இவ்வளவு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுறாங்க, இதுவும் அதே என்னது பாப்புலேஷன் வெர்சஸ் டைம் தான். பட் இது வந்து 10 இன்டர்வல்ஸ், அதாவது 1 decade சொல்லுவாங்க, 1 decadeனா 10 years. ஸோ இது எதுக்கு இந்த மெத்தட் ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் எதுக்கு பெஸ்ட்டு சூட்டர்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சிட்டிஸ், லார்ஜ் சிட்டிஸ்க்கு பெஸ்ட்டு சூட்டர் மெத்தட் வந்து ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகே, அடுத்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மக்கள் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. முதல் ரெண்டும் பார்த்தது என்ன சொல்லுது, அது வந்து பர்சன்டேஜ் எடுக்க மாட்டோம், இது வந்து பர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 2%. இப்போ என்ன சொல்கிறது, இந்த வருஷம் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அடுத்த வருஷம் வந்து ஒரு 3%, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு. ஓகே, அடுத்து டிக்ரீஸிங் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தடு. டிக்ரீஸிங் இது இந்த வேர்ட்லேயே பார்த்திங்கன்னா டிக்ரீஸிங் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தடு, அதாவது வளர்ச்சி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது என்னது, நம்ம அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் அரித்மெட்டிக்கல் இல்லை, ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் இருக்குல்ல, அதே ஜாமெட்ரிக்கல் மெத்தடு சேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த இது மட்டும் டிக்ரீஸிங், மக்கள் தொகை வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தடு. சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட்னா ஏற்கனவே இருக்கிற கிராஃபை நம்ம வந்து ஒரு கர்வாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்கல் மெத்தட் பார்த்தது ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து பார்த்திங்கன்னா கர்வ் லைன். சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட்னா எக்ஸ்டெண்டிங் கர்வ்ஸ் டு கெட் வாட் இஸ் அ பாப்புலேஷன், ஸோ ஆஃப்டர் 10 ஆஃப்டர் 20 லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் கிராஃப் மெத்தடு. கம்பேரிட்டிவ் கிராப் மெத்தட்னா நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40-50 years, 40-50 years இட்ஸ் நீட் டு பி கம்பேர்டு, அதுதான் கம்பேரிட்டிவ் கிராப் மெத்தடு. நம்ம க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம், கம்பேரிட்டிவ் கிராப் மெத்தடுனா எவ்வளோ வருஷம் கன்சிடர் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ வந்து ஒரு 10-20 years, பி 20-30 years, சி 30-40 years, டி 40-50 years. ஸோ நமக்கு ஆன்சர், அதாவது கம்பேரிட்டிவ் கிராப் மெத்தடில் எவ்வளோ வருஷத்தை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா 40-50 years. அடுத்து பார்த்தீங்கன்னா 46, த மொமெண்ட் ஆஃப் குலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித். குலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் என்ன, கிளேவை விட சின்ன பார்ட்டிகிள், கிளே வந்து பார்த்தீங்கன்னா 0.002, இந்த சைஸை விட கம்மியாக இருந்தால் அது கிளே. இந்த கிளேவை விட சின்ன பார்ட்டிகிள் பேர் தான் வந்து குலாய்டல். இந்த குலாய்டல் பார்ட்டிகிள் ஆர் 0.0030 அப்புறம் 2 வரும், அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனியன் மூமெண்ட்டு. இந்த ப்ரோனியன் மூமெண்ட்டோட ஓரியண்ட், அதாவது அதோட அசோசியேட் ஆகும். வேறு என்ன, ஒரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் இருக்குது, ரைட், இங்கே பாருங்களா, பார்ட்டிக்கிள் சைஸ் ப்ரோனியன் மூமெண்ட்டுனா 0.0002 mm விட சின்னதாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, ப்ரோனியன் மூமெண்ட்டு, அது குலாய்டல் பார்ட்டிகள் அசோசியேட் ஆகும். வேறு இதே மாதிரி பார்த்திங்கன்னா 0.2 mm சைஸ் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா டர்புலண்ட்டை க்ரியேட் ஆகும். நம்ம பார்ட்டிகல் சைஸ் வந்து 0.2 அந்த மாதிரி சைஸ் இருந்தால் அது வந்து டர்புலன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஓகே, இதிலே வந்து பார்த்தோம் நம்மளுக்கு வந்து 0.02 mm விட சின்னதாக இருக்கும். இது 2 0 வருங்க, ஒரு 0 தான் போட்டுருங்க, 0.002 mm விட சின்னதாக இருந்தால் அது கிளே. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 47, த
test for BOD is usually made at temperature of. So நம்ம BOD biochemical oxygen demand இருக்குங்களா இது வந்து எந்த இதில வந்து டெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ் பண்ணுவாங்க இந்த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கண்டுபிடிக்கணும்னா 5 டேஸ் இருக்கணும் அந்த ஒரு சாம்பிள் எடுத்துட்டு 5 டேஸ் வச்சினா அந்த 5 டேஸ்லுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் டிமாண்ட் ரிக்வயர்ட் அப்படினு சொல்லி கண்டுபிடிப்போம் சோ நம்ம வந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படி இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க வேற ஒரு क्वेश्चनல 5 டேஸ் டெஸ்ட் பண்ணுவோம்ல 6 டேஸ் 7 டேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்கனா 5 டேஸ் ஓகேங்களா பயோ BOD பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ங்கிறது 5 டேஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் ரைட் இதோட பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளவு இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து சல்ஃபேட்னா எவ்வளவு சல்ஃபேட்னா 250 மில்லிகிராம் பெர் லிட்டர் குளோரைட்னா 250 மில்லிகிராம் பெர் லிட்டர் அந்த மாதிரி படிச்சோம் இல்லீங்களா இதே மாதிரி இது வந்து பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எதுலன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிவேஜ் வாட்டர்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நில் சுத்தமா இருக்க கூடாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 48 क्वेश्चन பயாலஜிக்கல் ஆக்சன் இஸ் யூஸ்ட் பயாலஜிக்கல் ஆக்சன்னா அந்த அரோபிக் பாக்டீரியா அனரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த பாக்டீரியா வந்து இன்வால்வ் ஆகிற ப்ராசஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ட்ரிக்லிங் ஃபில்டரில் வந்து யூஸ் ஆகும் ஸ்க்ரீன்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் என்ன சொல்கிறது அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் மெட்டீரியல் மற்ற ஆர்கானிக் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து தடை பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுவோம் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் வந்து செடிமெண்ட் ஆகிறதுக்கு ஸோ நம்ம பயாலஜிக்கல் ஆக்ஷன் அந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகிறதுனா ட்ரிக்லிங் ஃபில்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் 49th The gases given out from septic tank. Septic tank இருந்து என்ன கேஸ் கண்டிப்பாக மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேஸ்டேஜ் எங்கே இருந்தாலும் சரி அது சிவேஜாக இருந்தாலும் சரி லேண்ட்ஃபில்லாக இருந்தாலும் சரி செப்டிக் டேங்காக இருந்தாலும் சரி மீத்தேன் கேஸ் கண்டிப்பாக வருங்க ஸோ இது நம்ம நெக்லேஷன் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணோம் ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டில் வந்து மீத்தேனுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனுக்கு கம்பேர் பண்ணுறப்ப சியில் வந்து பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் ப்ளஸ் H2S கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷனில் CH4 ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆக்சிஜனுங்கிறது செப்டிக் டேங்க்லேருந்து வராதுன்னு நமக்கு தெரியும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் 50th க்வெஸ்சன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஃபார் டெஸ்ட்ராயிங் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அது எந்த மெத்தட் வந்து என்ன சொல்கிறது மிஸ் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காம்போசிட்டிங்கிறது மக்க வைக்கிறது தமிழில் மீனிங் காம்போசிட்டிங்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு மக்க வைக்கிறது ஸோ இட்ஸ் கரெக்ட் ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆல்சோ கரெக்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லெஜ்ஜுங்கிறதும் கரெக்ட் ஸோ கால்சினேஷனுங்கிறது தப்பு இந்த கால்சினேஷன் எதில் வரும்னு கேட்டால் லைம் ப்ராசஸிங் இருக்கு இல்லையா அதில் வரும் கால்சினேஷன் அப்படின்னு ஓகே கால்சினேஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாங்க ஹீட்டிங் டு ரெட்னஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர் இஸ் நோன் அஸ் கால்சினேஷன் ஸோ லைமை வந்து என்ன பண்ணுறோன்னா சும்மா ஓப்பன் பிளேஸில் வச்சு அது கரெக்ட் ஃபுல்லாக ரெட் கலர் வர மாதிரி நம்ம ஹீட் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் வந்து கால்சினேஷன் சரி இந்த லைமில் வந்ததுனால இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துட்டு போயிடலாம் ஹைட்ராலிசிட்டி ஹைட்ராலிசிட்டின்னா என்னங்க இட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைம் பை விச் இட் செட்ஸ் ஆர் ஹார்டன்ஸ் இன் டேம் பிளேசஸ் தண்ணி இருக்கிற இடத்துல செட் ஆகும் அதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ராலிசிட்டி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் 51 க்வெஸ்சன் ப்ரெசன்ஸ் ஆஃப் SO2 இன் ஏர் கேன் பி டிடெக்டட் ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் SO2 சல்பர் டை ஆக்சைடு இன் ஏர் கேன் பி டிடெக்டட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது ஓகே இது மெத்தடை பார்த்தரலாம் இது எல்லாமே கரெக்டுங்க என்னென்னா அல்ட்ரா வயலட் பல்ஸ் ஃப்ளோரசன்ஸ் கரெக்ட் ஃப்ளேம் போட்டோமெட்ரி கரெக்ட் கலோரிமீட்டர் சிஏ வருங்க கலோரிமெட்ரிக் இல்லை கலோரிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க கலோரிமெட்ரி எது கொடுத்தாலும் கரெக்டு தான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் ரெண்டே ரெண்டு இது மட்டும் SO2 CO கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல கார்பன் மோனாக்சைடு அண்ட் SO2 வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த மெத்தடு வேறு கார்பன் டை ஆக்சைடு டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும் ரைட் ப்ரைமரி ஏர் பொல்யூஷன் இருக்குது செகண்டரி ஏர் பொல்யூஷன் இருக்குது ஸோ ப்ரைமரி ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு வந்துடலாமா இந்த இமேஜில் பாருங்களா ப்ரைமரி பொல்யூட்டன்ட் அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ட் அதாவது கார்பன் மோனாக்சைடு
கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, என்ஓஎக்ஸ் எது வந்தாலும் சரி அதெல்லாம் ப்ரைமரி. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, H2SO4, அப்புறம் ஓசோன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பொல்யூட்டன்ட், அதாவது ப்ரைமரி பொல்யூட்டன்லேருந்து வரக்கூடிய செகண்டரி பொல்யூட்டன்ட். இந்த இது எதுக்காக சொல்கிறோன்னா, என்ன சொல்கிறது, நம்ம பொல்யூட்டன்ட் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினில் வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ, நாட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ப்ரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்டரி பொல்யூட்டன்ட் 4 கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு ஒரு ப்ரைமரி பொல்யூட்டன்ட் கொடுத்து அந்த மாதிரி அந்த கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த ப்ரைமரி பொல்யூட்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் வந்து எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணல. எஸ்பிஎம் அப்படின்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர், சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர். செகண்டரி பொல்யூட்டன்ட்ல ஒன்று வரும் பார்த்திங்கன்னா பேன், பிஏஎன், பெராக்சை அசிட்டைல் நைட்ரேட். இந்த இது எதுக்காக நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏற்கனவே டிஆர்பி எழுதின நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தெரியும், பிஏஎன் அப்படின்னா இது கொடுத்துட்டாங்க, பெராக்சி அசிட்டைல்னு காமனாக கொடுத்துட்டு நம்ம நைட்ரேட், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், நைட்ரைடு, நைட்ரைட் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. நமக்கு அது பேன்னா தெரியும், ஆனால் அங்கே கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன, நைட்ரைட்டா நைட்ரேட்டா அப்படிங்கிறதா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த இதுக்காக இந்த ரெண்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். பேன் அப்படின்னா நைட்ரேட், நம்ம எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம், பேன் வருதா இதில் ஏ இருக்குது, கண்டிப்பாக வரதுலேயும் நைட்ரேட் ஏ வரும். அப்படி இல்லைனா பேன் போட்டு நைட்டில் நைட்ரேட்டில் வந்து நைட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பீடாக வச்சுட்டு தூங்குகிறோம், ரேட் அதிகமாக, அதாவது ரேட் ஆஃப் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தேவை நிட் டு ரிமெம்பர் தட் ஒன், பேன்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட்டு. அதே மாதிரி எஸ்பிஎம் அப்படின்னா சஸ்பெண்டட் பார்ட்டிக்கிள் மேட்டர். ஓகே, இந்த SO2வையும் COவையும் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ட் பண்ணுறது இன்ஃப்ரா ரெட் ஃபோட்டோமெட்ரி, வேக்கம் அல்ட்ராவைலட், வேக்கம் அல்ட்ராவைலட் டியூப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இன்ஃப்ரா ரெட், வேக்கம், லேசர் இந்த மாதிரி எது வந்தாலே நம்ம வந்து என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். எல்லாம் வந்து பொல்யூட்டண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு தான். வேறு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 3 மெத்தட் பார்த்துக்கலாம், அந்த மெத்தடு தான் அல்ட்ராவைலட் பல்ஸ்டு ஃப்ளோரோசன்ஸ் ஆர் ஃப்ளோரோமெட்ரி. ஃப்ளோரோமெட்ரின்னு கொடுத்தா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி ஆர் ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமெட்ரி, கலோரிமெட்ரி, குரோமோட்டோகிராஃப், இன்ஃப்ரா ரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃபி, இந்த மாதிரி எந்த மெத்தட் வந்தாலும் சரி. நமக்கு சிலபஸில் ரெண்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. NO2னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த ரெண்டு மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க, இன்ஃப்ரா ரெட் என்ன சொல்கிறது, அல்ட்ரா வயலட், லேசர், ஸ்பெக்ட்ரோமெட்ரி, ஃபோட்டோமெட்ரி, இந்த மாதிரி எந்த வேர்டு வந்துச்சுனாலும் நீங்கள் கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 52, ஏ சிங்கிள் ரேபிட் டெஸ்ட் டு டிடர்மைன் த பொல்யூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிவர் வாட்டர். ஸோ ரிவர் வாட்டரில் இருக்கிற பொல்யூஷன் நம்ம வந்து ரேபிட், அதாவது வேகமாக கண்டுபிடிக்கணும்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இதுதாங்க வந்து என்ன சொல்ல ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய டெஸ்ட். பிஓடினா நமக்கு தெரியும், ஏற்கனவே வந்து 5 days 20 degrees Celsius இந்த மாதிரி வந்து படித்து வந்தோம். ஸோ டோட்டல் ஆர்கானிக் சால்ஸ்னாலே டைம் டேக்கன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஆல்சோ டைம் டேக்கன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இது ரேபிட் டெஸ்ட் டு டிடர்மைன் த பொல்யூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ ரிவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 53rd question, த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிவ் killing of inspectious agents by chemical or physical mean known as. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, killing of inspectious agents by physical or chemical action அப்படின்னா டிஸ்இன்ஸ்பெக்ஷன், ஓகேங்களா, டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பியூரிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, பியூரிஃபிகேஷன் வராதா அப்படின்னு. டிஸ்இன்ஃபெக்ஷன்னா இது வந்து பார்த்திங்கன்னா killing of அந்த என்ன சொல்கிறது, கிருமிகளை கொள்றது, கில்லிங். பியூரிஃபிகேஷன்னா ரிமூவல் ஆஃப் தட் என்ன சொல்கிறது, அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். ரெக்டிஃபிகேஷன்னா நமக்கு தெரியும் மீனிங், ரீசைக்கிளிங்னாலே தெரியும். ஸோ பியூரிஃபிகேஷன், டிஸ்இன்ஸ்பெக்ஷன் ரெண்டும் பார்த்துங்க. பியூரிஃபிகேஷன்னா ரிமூவல், டிஸ்இன்ஃபெக்ஷன்னா கில்லிங், ஓகேங்களா. அடுத்து 54th question, த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை சிவேஜ் from an oxidizing agent like potassium dichromate is termed as. நமக்கு இந்த இது க்வெஸ்சனை பார்த்த உடனே தெரியுது, ஏதோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஏதோ கெமிக்கல் இன்வால்வ் ஆகுது. ஸோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்,
பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா இன்வால்வ் ஆகும். நம்ம கெமிக்கல் ஆக்ஷன் இன்வால்வ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. ஸோ இது இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா? க்வெஸ்சன் நம்பர் 55. ஃபேவரபிள் டெம்பரேச்சர் ஃபார் ரேப்பிட் ஸ்லெஜ் டைஜஷன் இஸ். ஸோ ரேப்பிட் ஸ்லெஜ் டைஜஷன், பொதுவாக ஸ்லெஜ் டைஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து ஜென்ரலான டெம்பரேச்சர். இந்த வேல்யூ முன்ன பின்ன எது கொடுத்தாலையும், அதாவது 28 அதாவது 30 பார்ட்டிக்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலையும் நோட் பண்ணலாங்க. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் இது, ஃபேவரபிள் டெம்பரேச்சர் ஃபார் ரேப்பிட் ஸ்லெஜ் டைஜஷன் இஸ் 28 to 38 டிகிரி செல்சியஸ். ஸோ மற்ற வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்களேன் என்னென்னா, மீசோஃபீலிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தெர்மோஃபீலிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மீசோஃபீலிக் டெம்பரேச்சர் தான் நம்ம ஜென்ரலாக ஸ்லெஜ் டைஜஷனில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ 30 to 35 டிகிரி செல்சியஸ் வந்து மீசோஃபீலிக் டெம்பரேச்சர், தெர்மோஃபீலிக்னா 50 to 60 டிகிரி செல்சியஸ். இந்த இது எதுக்காகனு கேட்டால், நம்ம ஸ்லெஜ்ஜில் என்ன சொல்கிறது, சீவேஜ் ட்ரீட் பண்ணி ஃபைனலாக வர ஸ்லெஜ்ஜை டீகம்போஸ் பண்ணணும். இந்த டீகம்போஸ் பண்ணுறதுக்கு பாக்டீரியாஸ் தேவைப்படுது. இந்த பாக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரதிக்கும் அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன சொல்கிறது, டீகம்போசிஷன் அதிகமாக இருக்கும். அப் டு 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டீகம்போஸ் ஆகும். அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட எஃபிஷியன்சி குறையும். ஸோ அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்குறாங்க. அடுத்த க்வெஸ்சன் 56. இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் த ஆயில்ஸ் கிரீஸ் இஸ் ரிமூவ்டு பை. ஸோ ஆயிலும் கிரீஸும் வந்து எந்த மெத்தடில் ரிமூவ் பண்ணுறாங்க? இது கரெக்ட் ஆன்சர் ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. இதில் வந்து ஸ்கிம்மிங் ஓகே ஸ்கிம்மிங்கிறது ரிமூவல் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸ்க்ரீனிங்கிறது செப்பரேட்டிங் ஆஃப் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹெவி ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து காம்போசிட்டிங்னு தெரியும், மக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஆயில் அண்டு கிரீஸ் இஸ் ரிமூவ்டு பை ஸ்கிம்மிங். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 57th க்வெஸ்சன், மெயின் கேஸஸ் ஃப்ரம் லேண்ட்ஃபில்ஸ். ஸோ இதுவும் மீத்தேன் தான். நம்ம சீவேஜ் ரிலேட்டடாக என்ன வந்து வந்தாலே சரி, கண்ணை மூடிட்டு மீத்தேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மெயின் கேஸ் ஃப்ரம் லேண்ட்ஃபில் இஸ் மீத்தேன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா 58. ஏ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜஸ். நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் இரிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வராது. ஏரேட்டட் லகூன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம டெம்பரவரியாக ஏர் வந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜனை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணுவோம். காம்போசிட்டிங்கிறது மக்க வைக்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சீவேஜ் இரிகேஷன். ரைட், இந்த நேச்சுரல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன இருக்குது? டைல்யூஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைல்யூஷனாக ஒன்றும் இல்லைங்க, டைரெக்டாக வந்து டைல்யூஷன் மெத்தட் இருக்குது. டைரெக்டாக என்ன பண்ணுவோம்னா, இந்த சீவேஜை கொண்டு போய் ரிவர்லேயோ இல்லை சீ வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணிடுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் யூரிஃபிகேஷனால் அது வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிரும். ஸோ இது நேச்சுரல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட் ரெண்டு இருக்குது, ஒன்று இரிகேஷன் மெத்தட், அதாவது எஃப்ளூயண்ட் இல்லைனா ஸ்லெஜ் இரிகேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து டைல்யூஷன் மெத்தட். இது ரெண்டு தாங்க வந்து நேச்சுரல் மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 58 க்வெஸ்சன் வரைக்கும் நியர்லி ஒரு 20 க்வெஸ்சன் இதிலிருந்து நம்ம சிவேஜ் ஏர் பொல்யூஷன் இந்த இதிலிருந்து மட்டும் ஒரு 20 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, நீங்கள் கொஷின் பேப்பர் படிக்கிறப்ப ஒரு கொஷின் பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டட் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, அதிகபட்ச கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நிறைய மேட்டர் சொல்கிறதுனால மினிமம் ஒரு 15 to 20 கொஸ்டின் தான் என்னால் சால்வ் பண்ண முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.